சென்னையில் இருக்கும் நடிகர் மயில்சாமியின் வீடு இதுதான். வெளியே கார் ஒன்று நின்று கொண்டிருக்கிறதல்லவா, அதுதான் அவரது வீடு. சிறந்த பக்தி மானாக திகழும் மயில்சாமி வீட்டின் வெளியே பெரிய அளவில் விநாயகர் படத்தை வைத்திருக்கிறார். பக்கத்தில் அன்பே கடவுள் இல்லம் என்றும் எழுதியிருக்கிறார். வாசலின் மறுபக்கம் நல்லவன் வாழ்வான் என்ற வாசகத்தையும் பொறித்திருக்கிறார். இவர் பிறந்தது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் என்று சொல்லப்பட்டாலும் வளர்ந்ததெல்லாம் கோவையில்தானாம். சினிமா ஆசை காரணமாக சிறுவயதிலேயே சென்னை வந்து சிறு சிறு வேடங்களில் தலை காட்டி வந்த இவர் இயக்குனர் பாண்டியராஜனின் கன்னிராசி திரைப்படத்தில் மளிகை கடைக்கார பையனாக நடித்த பின் பிரபலமாக தொடங்கினார். அதன்பின் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்திருக்கிறார். தன்னுடைய மகன் அருமை நாயகத்தை எப்படியாவது ஹீரோவாக்கிவிட வேண்டும் என கடுமையாக முயன்று வரும் மயில்சாமி புதுமுக இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் வலைவீசி தேடி வருகிறார். சினிமாவிற்காக அருமை நாயகம் என்ற அவரது மகனின் பெயரை அன்பு என மாற்றியிருக்கிறார். மயில்சாமியின் மகன் அன்புவின் திருமண வரவேற்பு புகைப்படங்கள் இவை. இந்த புகைப்படத்தில் மாப்பிள்ளையான மயில்சாமியின் மகனுக்கும் மயில்சாமிக்கும் நடுவே இருப்பவர்தான் மயில்சாமியின் மனைவி. நடிக்கும் நேரம் போக மீத நேரங்களில் அரசியல் மற்றும் திரை பிரபலங்களிடமிருந்து பண உதவி பெற்று ஏழை எளியோருக்கு உதவி செய்து வருகிறார் மயில்சாமி. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட மயில்சாமி 1435 வாக்குகள் பெற்றிருக்கிறார்.